அரசியலில் ஒதுக்கீடு. இந்த ஒரு திட்டங்களின் வழியாக தான் அவங்களை முன்னேற்றி விட முடியும். கருணையின் மூலமோ பச்சாதாபத்தின் மூலமோ அல்லது பாடல்கள் பாடியோ எந்த ஒரு சமூகத்தையும் மேலே தூக்கி விட முடியாது. அவனுக்கு மறுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுகின்ற விதமாகத்தான் இந்த ஒதுக்கீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை இன்று பொருத்தமுடையவையாக இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சாதிகள் இருக்கும் வரை, அதான் சொல்ல வர, சாதிகள் இருக்கும் வரை இது வந்து தொடரணும். அப்ப சாதி எப்படி ஒழி? இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போனா இந்த சாதி வந்து பெர்மனன்ட் ஆயிடுமே, இதை வந்து ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வருது. அது நமக்கும் இருக்கு. ஆனா அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப வெள்ளையர் போறதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்துல அல்லது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சாகு மகாராஜா காலத்துல இருந்து வந்த ஒதுக்கீட்டுல ஒரு பார்வை இருந்தது. அது என்ன பார்வைன்னு சொன்னா, என்ன பிரிவுகள்ல மக்கள் இருக்கிறாங்களோ அந்த பிரிவில் அத்தனை சதவீதத்துக்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது, வகுப்பு அறியிட ஒதுக்கீடு. அது வந்து எதன் அடிப்படையில் செய்ய முடியும்? சென்சஸ் அடிப்படையில தான் செய்ய முடியும். ஆனா 1930 பிறகு இந்தியாவில வந்து சென்சஸ் வந்து சாதி வாரியாக எடுக்கப்படலை. சாதி அதாவது இப்ப வந்து வருவாயை சென்சஸ்ல கேட்காம இருந்துட்டா வறுமையை ஒழிச்சிட முடியாது. அப்ப சாதியை கேட்காம இருக்கிறது மூலமா சாதியை ஒழிச்சிட முடியாது. இது சமுதாயத்தில் சாதி ஒழிய முன்னாடி சென்சஸ்ல ஒழிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த இடஒதுக்கீடு அரசியல் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி, இப்ப ஒரு நண்பர் வந்து நம்முடைய ஒரு சமூக தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், இவையெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, யார் கையிலயும் இன்னைக்கு டேட்டா இல்ல. எத்தனை சதவீதம் சரியாக எந்த வகுப்பு? ராமசுப்ரமணியன் கேட்டப்பட்ட அதே கருத்தை தான் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அது அதிகரித்து சில சதவீதங்களை தாண்டி போயிருக்கிறது. டேட்டா இல்லாம அது தாண்டிச்சே தாண்டலேன்னு எப்படி சொல்ல முடியும் என்பது நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பிருக்கின்றார், அவருடைய கருத்தை கேட்டு ஜக்கையனுடைய கருத்தை பேசலாம். வணக்கம் சத்தியம். சத்தியமே இணைப்பில் இருக்கிறீங்களா? வணக்கம். தொலைக்காட்சி பார்க்காம உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, சொல்லுங்க. அதாங்க, பொதுவாக வந்து இந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன்னா நாங்களும் உயர்த்தப்பட்ட சாதியிலையும் ஏழைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வருது. அம்பேத்கர் வந்து இந்திய குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் வந்து பாராளுமன்றத்தில் வச்சு பேசும்போது இதை வந்து மிக தெளிவாக பேசினார். அதாவது நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமூக அமைப்புக்கு நாம் போக போகிறோம். இங்கே வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து உயர்த்தப்பட்ட சாதியோ அல்லது தாழ்த்தப்பட்ட சாதியோ இரண்டு பேருடைய வாக்குக்கும் ஒரே விதமான மதிப்பு தான் அரசியல் ரீதியாக. ஆனால் சமூக ரீதியாக உயர்த்தப்பட்ட சாதியினருக்கான வேல்யூ வேறு, மதிப்பீடு வேறு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கான மதிப்பீடு என்பது வேறு. ஆக சமூக ரீதியாக இருக்கின்ற இந்த ஏற்ற தாழ்வுகளை களைவதற்காக தான் இடஒதுக்கீடு என்பதே வழங்கப்பட்டதே தவிர பொருளாதார ரீதியான விஷயங்களுக்காக அல்ல. ஆக தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு. அது எப்படி இருக்கு? சாதி அடிப்படையில் தான் இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வு. இன்னும் நீங்கள் சொல்வதை இப்படி புரிந்து கொள்ளலாமா என்று நினைக்கின்றேன். பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருந்ததியின சமூகத்தை சேர்ந்தவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட பொருளாதார ரீதியாக மிகவும் கீழான நிலையில் இருக்கிற பிரசாதியினருக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கிறது. வாய்ப்புகளுமே கூட ரெண்டும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது. அதாவது அரசாங்க துறையில வருவதற்காக இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு கடனை பெறுவதற்காக இருக்கட்டும், இங்க வந்து சோசியல் இன்ஃபுளுயன்ஸ்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் பிளே பண்ணுது. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது என்று. ராமசுப்ரமணியன், உங்களுடைய கருத்துக்கள் இப்ப இவங்க சொன்னாங்க அந்த சதவீதம் அடிப்படையில் முழுமையாக தெரிந்து கொள்ளாததுதான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது நம்ம 100% உண்மை. 1930 அப்புறம் பின்னாடி என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ கேஸ்ட்டு யாருக்கும் தெரியாது. இது வந்து இட் இஸ் ஒன்லி எ கெஸ் ஒர்க் விச் இஸ் கோயிங் ஆன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 251 கேஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னா 87% இருக்குன்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மையிலேயே அதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, லெட்டஸ் கிவ் 87% ரிசர்வேஷன். இல்லை ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எந்த ஏன் அப்போ இந்த சாகு மகாராஜ் சொன்னது போல் அவர் டிசைட் பண்ணிட்டார், 10 தான் ஏன் பிராமணர் இருக்கான், நீ வந்து 90 மற்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னார்னா, லட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். அதே மாதிரி 87% தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்கப்பட்ட மக்கள்னு தெரிஞ்சு போச்சுன்னா, டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சுன்னா, நீங்கள் அதில் கொடுக்குறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் கணத்தில் கல் போட்ட மாதிரி யாருக்கும் தெரியும் இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த இன்னைக்கு வந்து கேஸ்ட்டுங்கிறது மாறி போய் இன்னைக்கு இந்த மிக மோசமான நிலைமையில் எல்லா கேஸ்ட்லையும் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
பீகாரில் ஒரு எம்ஏ படித்த அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு இந்த இப்போ சொன்ன அருந்ததியர் செய்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேற வேலையே கிடைக்கல, அவர் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார். அது நான் நம்ம அப்போ எப்போ என்ன ஆகும்னா, இன்னைக்கு ஏதோ வாழ்க்கை நடத்தணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும், அதாவது மனித கழிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப தவறானது. ஆனால் அந்த வேலையை தான் பலவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதில் இவரும் ஒருத்தர். ஆக அப்போ இந்த இம்பேலன்சஸ் இந்த சொசைட்டி என்னென்ன ரூபத்திலாம் இருக்கின்றது என்பது நமக்கு தெரிகிறது. அதனால் ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் இல்லை, இது வந்து மற்ற கம்யூனிட்டிகளிலையும் இருக்கிறவர்கள் வெளியில் வெளிச்சம் போட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து பத்திரிகையில வந்த செய்தி பேசணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, ஆகவே இது இது போன்ற நிலைமையில எங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இப்ப ஏதாவது டெஃபினட்டா தெரியாம நாம வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது ஒண்ணு, வேணும் வேணும்னு சொல்றது இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள் என்று சொன்னால் இது வந்து சமூக ரீதியாக நல்லதா ஒரு தெளிவான புள்ளி விவரங்கள் தேவை அப்படின்னு கருத்தை கேட்டு நேரு ஒருவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னதான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த சாதியம் ஒன்னும் அழியறது இல்லைங்க. ஒரு வெளிநாட்டுக்கே போயிட்டு இங்க வந்தா கூட உள்ளூருக்கு வரும்போது அவன் சாதி அடையாளத்தோட வர வேண்டியது இருக்கு எவ்வளவு பண்ணாலும். ரெண்டாவது, ரெண்டு எட்டாவது படித்த ரெண்டு சாதியை சேர்ந்தவர்கள், ஒன்னு அருந்ததியர் ஒன்னு ஓயிர் சாதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு அலுவலக உதவியாளரா சேர்றான்னு வச்சுட்டோம்னா, அப்ப வந்து என்ன ஆகுனா அந்த எட்டாவது படித்த அந்த அருந்ததியருக்கு வந்து துப்புரவு பணியும் உயர் சாதிக்காரருக்கு தோட்ட பணியும் கொடுக்குறாங்க. இதுலயே வந்து இந்த வேறுபாடு இருக்குதுங்க. இதை களையறதுக்கே வந்து அந்த ஒதுக்கீடு கட்டாயம் அவசிய தேவைங்கிறதா இப்ப நம்ம சொல்றோம். நல்ல கருத்து, தொடர்ந்து நிகழ்ச்சி அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. ஜெகன், உங்களுடைய கருத்துக்களையும் நாம் விரிவாக பேசலாம். உள்ளிட ஒதுக்கீடு குறித்து நாம் இனி விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மூன்று பேருமே விரிவாக விவாதிக்கலாம். நேரிலே கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியமே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சதுனால கரண்ட் கட்டலாம் வந்து. நான் எங்க கேக்குது? ஓகே. அதெல்லாம் தப்பு. பட் வெளியூர்ல தெரியுறதா இல்ல இங்க தான் தெரியல? ஓஹோ, பட் இதெல்லாம் தெரியல, இந்த எஸ்சிவி எல்லாம் தெரியல. ஓ, சிட்டி தான் அல்ல அஃபெக்ட். ஆ, சென்னை தான் கரெக்ட். கரெக்ட். ஒரு டிராவல் ஆகுதுன்னா டிஆர்பி பாக்குறாங்க இல்லையா? ஆ, 40% சென்னை தான். மீன் சிட்டி பர்
கோயம்புத்தூர் மதுரையும் தீர்மானிக்க முடியும். ஓஹோ, நம்மளுடைய வியூவர்ஷிப் வந்து கோவை மதுரை தான் ஜாஸ்தி. ஓஹோ, இவங்க ஒட்டுமொத்த சென்னையும் கொண்டு வரத நமக்கு கோவை ஒன்று கொண்டு வரும், மதுரை அதே மாதிரி தனியாக கொண்டு வரும். ஓஹோ, ஜாஸ்தி சத்தியம்க்கு. இப்போ இவங்க இங்கே ட்ராப் ஆனது சென்னையில் சத்தியம். தெரிஞ்சாங்க மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சதுனால கரண்ட் கட்டலாம் வந்து. சிறிய இடைவெளிக்கு பிறகு கோல்டன் ஹோம்ஸ் வழங்கும் கோல்டன் ஓப்ளன்ஸின் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்ற நேர்களே, அருந்ததியினருக்கான உள் இடஒதுக்கீடு குறித்தும் பொதுவாக இடஒதுக்கீட்டில் அரசியல் இங்கே விளையாடுகின்றதா என்பது குறித்தும் நாம் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெகன், இப்போ பொதுவான இடஒதுக்கீடுக்கு சாதிய கணக்கெடுப்புகள் தேவை, அந்த கணக்கெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், உள் இடஒதுக்கீடு, இந்த மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை மிக கடுமையாக எதிர்க்கின்றார்கள், குறிப்பாக கிருஷ்ணசாமி போன்றவர்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி, உள் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த உள் இடஒதுக்கீடு உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றதா? அதாவது இப்போ முதல்ல 1931 பிறகு சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இது வந்து மற்ற சமூகங்களுக்கு தான், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு 76 பிரிவுகள் தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 76 சாதிகள் என்பது இன்றைக்கு இல்லை. அது வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பிரிவுகள்லாம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளான்னு பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த அந்த கணக்கெடுப்பு அந்த சாதிகளை வந்து ரிவைஸ் பண்ணலை. அதனால் வந்து 76 இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் இப்போ நடைமுறையில் வந்து என்ன பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆதி திராவிடருங்கிற மக்கள் தொகையில், அதாவது அரசினுடைய புள்ளிவர கணக்குப்படி, ஆதி திராவிடருங்கிற பொதுவான பெயர், ஆதி திராவிடருங்கிறது ஒரு பொதுவான பெயர், அந்த பேரில் 54 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பறையர் என்கிற பேரில் வந்துட்டு 21 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பல்லர் என்கிற பெயர் அல்லது தேவேந்திர வேளாளர்ங்கிற பேரில் 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, பகடை, தோட்டி, ஆதி ஆந்திரா என்கிற இந்த பெயர்களில் ஒரு 7 பிரிவுகளில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த மூன்று சமூகங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களே வந்துட்டு 93.5% இந்த மக்கள், மூன்று பிரிவு மக்களே வந்துடுறாங்க. மற்ற பிரிவுகள் வந்துட்டு புதிரை வண்ணார்னு ஒரு சமூகம், குறவர் என்று ஒரு சமூகம், இதை தாண்டி மற்றவங்க வந்து ஒரு 2% மட்டும்தான். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3% என்பது தாழ்த்தப்பட்ட மக்களில், குறிப்பாக அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3% என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கணக்கெடுப்பு என்பது எங்களை பொறுத்தவரை தவறாக பார்க்கணும். எப்படின்னா, இப்போ அருந்ததியருங்கிற பிரிவில் நாங்கள் 20 லட்சம் பேர் இருக்கிறோம், அதாவது சக்கிலியர், மாதாரி, பகடை இந்த பேர்களில் 20 லட்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் பொதுவாக இருக்கின்ற ஆதி திராவிடர் என்கிற பெயர்லையும் நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்துட்டு தேவேந்திர உள்ள சமூக மக்கள் இருக்காங்க, பழைய சமூக மக்கள் இருக்காங்க, நாங்களும் இருக்கிறோம். அந்த பொதுவாக இருக்கக்கூடிய மக்களில் அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகையை வந்து அருந்ததியர்கள் இணைச்சா தான் உண்மையான ஒரு இடஒதுக்கீடு புள்ளி வரும் என்பது கிடைக்கும். அப்படி இணைத்தால் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் வந்து 60 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம். அதாவது இன்றைய நிலவரப்படி 2001 கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா நாங்கள் வந்து 40 லட்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிலவரத்தில் கணக்கெடுப்பில் நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 60 லட்சம் பேர் இருக்கோம். இந்த 60 லட்சம் பேருடைய மக்களுக்கு நாங்கள் வந்து சரிசமமான ஒரு வாய்ப்பு கேட்குறோம். இப்போ இடஒதுக்கீடு என்பதே கடைநிலையில் இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு என்பதே. அந்த இடஒதுக்கீட்டிலும் எங்களுக்கு வந்துட்டு சரிசமமான வாய்ப்பு இல்லாமல் 3% மட்டும் கொடுத்து முடக்கி வச்சிட்டாங்க.
இப்போ கடந்த கலைஞர் தலைமையான திமுக அரசு ஒரு பக்கம் வந்து உள்ஒதுக்கீடு என்பது வழங்கினது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அதில் எங்களுடைய உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. ஆக கிடைச்சதே குறைவு. அந்த கிடைச்ச குறைவான இடஒதுக்கீட்டையும் பறிக்கக்கூடிய தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு பணியை வந்துட்டு புதிய தமிழம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வந்து செய்கிறார். ஆனால் அவர் ஒரு வாதத்தை வைத்தார். நான் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது அவர் சொன்ன வாதம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள், இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் எங்கள் உணவிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது, அதற்கான வேறு வழிகளை அரசு செய்ய வேண்டும். இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வேறு விதியில் வேறு வழியில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறது. பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இப்ப நாங்க தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு கொடுக்காம பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டுல தான் கொடுக்க முடியும். நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள், அவருடைய வாதம் என்பது இந்த தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல இருந்து நீங்க கொடுக்காதீங்க, வேற இடஒதுக்கீட்டுல இருந்து கொடுங்கன்னா வேற எம்பிசி ஒதுக்கீட்டுல இருந்து கொடுத்த ஒத்துக்குருவாரா? அவங்க ஒத்துக்குருவாங்களா? பிசி ஒதுக்கீட்டுல இருந்து கொடுக்க முடியுமா? அல்லது உச்சநீதிமன்றம் வந்து பொது ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த 69% தாண்டி மற்ற மாநிலங்கள்ல 50% தாண்டக்கூடாதுன்னு விதி இருக்கும்போது தமிழகத்தில் 69 கொடுக்குறாங்க. இந்த 69 தாண்டி 0.5 கூட தமிழக அரசு உயர்த்த முடியாது. இது நடைமுறைக்கு முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து பொது ஒதுக்கீட்டுல இருந்து கொடுக்கணும்னா அது முடியுமா? சாத்தியம் இல்லையே. அப்ப நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள்னா தாழ்த்தப்பட்டவருக்கான ஒதுக்கீட்டுல தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், சாத்தியம் இல்லாத விஷயத்தை சொல்றாரு. அது சாத்தி, அதாவது ஒரு இல்லாத ஊருக்கு வழி சொல்றதுங்கிற மாதிரி இவர் என்னன்னா இருக்கிற ஊருக்கு இல்லாத வழியை சொல்றாரு. தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம். இருக்கிறீங்க, தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா பதிவு செய்யுங்க. வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து எம்.கே. ஆறுமுகம். ஐயா, ஆறுமுகம் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஜெகஜீவன்ராம் ஜனநாயக மக்கள் இயக்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். நாங்கள் ஒரு 25 வருஷமா அருந்து இடஒதுக்கீடுக்காக பாடுபட்டு இடஒதுக்கீடு வாங்கி 10ஆம் சிக்கல் இருக்கிற பாத்தீங்க ஐயா. அதாவது வந்து அருந்து இடஒதுக்கீடு கொடுக்கற மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, பிசியிலிருந்து எம்பிசி கொடுக்கறப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல பிசியிலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறப்ப அந்த சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிச்சதா? பிசி, அதே மாதிரி பிசியிலிருந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு தெரிவிக்கலையா? அதென்ன, அதையெல்லாம் சகோதரத்துவம் இல்லாத ஒரு சகோதரத்துவம், தலித்துக்குள் இப்படி ஒரு முரண்பாடு வருகிறது. ஒரு மனித நேயம் என்பது அவர்கள் எல்லாம் இந்திய சட்டத்தில் கற்றுக்கொள்ளவில்லையா? வரலாறு கற்றுக்கொள்ளவில்லையா? தமிழர்கள் என்றாலே அனைவரையும் நல்லா வாழ வைக்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கணும்னு நாம் சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களே தவிர, பங்கிட்டு தின்ன பசியாருங்கிற பண்பாடு தமிழர்களுக்கு பண்பாடு வெளி உலகத்தோட சமுதாயம் இருப்பது எப்படி நியாயம் அப்படிங்கிறீங்க? நன்றி, நல்ல கருத்து. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து குமார் பேசுறேன் சார். காஞ்சிபுரம் குமார் சொல்லுங்க உங்களுடைய கருத்து. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த சாதி இது பாத்தீங்கன்னா, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. அரசியல்வாதிகள் எங்களை கணக்கு காட்டி இதை ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதை விட தங்களுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி தேர்தல் அரசியலுக்காக, தேர்தலில் தங்களுக்கு இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்பதற்காக கணக்கு காட்டுவதாக ஒரு நேர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழகத்தில் இடஒதுக்கீடு அரசியலாக்கப்படுகின்றதா என்ற கேள்வி நான் இந்த தளத்தில் தான் முன்வைத்தேன். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இந்த ஒரு நம்ம நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கருத்து வரக்கூடாதுன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். அவங்க வைக்கிற வாதங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடுக்கே பொருந்தும். அருந்ததியர் ஒதுக்கீட்டுக்கு மட்டும் வந்து ஒரு தனி வாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு வந்து வைக்க முடியாது. எனவே நீங்கள் அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து சாதி ஒழிப்பு இயக்கங்களால் முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீடு கோரிக்கை, சாதியை, அதாவது வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் சமூகத்தை இயக்குகிறவர்களால் கையில் எடுக்கப்படும் பொழுது சில நேரங்களில் அது ஒரு தவறான சிந்தனைக்கு